கேரளாவில் மனைவியின் நகைகளை திருடி விற்று செலவு செய்து வந்ததை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த கணவன் படுக்கையில் பாம்பை ஏவி கொலை செய்த நிகழ்வு அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கேரள மாநிலம் பத்தம்திட்டை மாவட்டம் அடூரைச் சேர்ந்தவர் சூரஜ். இவருடைய மனைவி உத்ரா. இருவருக்கும் 4 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த உத்ராவை பாம்பு கடித்துள்ளது. இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற உத்ரா கொல்லம் மாவட்டம் அஞ்சல் பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். இந்நிலையில் மனைவியை பார்ப்பதற்காக இம்மாதம் 6ஆம் தேதி மாமியார் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் சூரஜ். பின்னர் அன்றிரவு மனைவியுடன் வீட்டில் தூங்கிய சூரஜ் காலையில் எழுந்து வெளியே சென்றுள்ளார். ஆனால் நீண்ட நேரமாகியும் உத்ரா படுக்கையை விட்டு எழும்பாததால் உத்ராவின் தாய் அவரை அதட்டி எழுப்ப முயன்றுள்ளார். அப்போது உத்ரா மயக்க நிலையில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு உத்ராவை ஆய்வு செய்த மருத்துவர்கள் அவர் பாம்பு கடித்து இறந்து விட்டதாக தெரிவித்தனர். ஆனால் உத்ராவின் மரணத்தில் பெற்றோருக்கு ஐயம் ஏற்பட்டதால் இதுகுறித்து அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். விசாரணையை தொடங்கிய போலீசார் உத்ராவின் கணவர் சூரஜின் நடவடிக்கையில் முரண்பாடுகள் இருப்பதை அறிந்து அவரை தங்களது வலைக்குள் கொண்டு சென்றனர். அப்போது மனைவியின் நகைகளை திருடி விருப்பம் போல் செலவு செய்வதற்காக அவரை திட்டமிட்டு கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. மனைவிக்கு தெரியாமல் அவரது வங்கி பெட்டகத்தில் இருந்த நகைகளை எடுத்து விருப்பம் போல் செலவு செய்து வந்துள்ளார் சூரஜ். இதை அறிந்த உத்ரா கணவனை கண்டித்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் மனைவியை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்துள்ளார் சூரஜ். கொலை செய்தால் பிடிபட்டு விடுவோம் என்பதற்காக படுக்கையில் பாம்பை ஏவி கொள்வதற்கு திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக 10,000 ரூபாய்க்கு நச்சு பாம்பு ஒன்றை வாங்கிய சூரஜ் அதை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு மனைவியை பார்ப்பது போல் மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளார். 6ஆம் தேதி அன்று இரவு உணவை முடித்துக் கொண்டு நல்லவனை போல் மனைவியுடன் படுத்து தூங்கியுள்ளார். பின்னர் உத்ரா ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்ற நிலையில் அவர் மீது நச்சு பாம்பை ஏவி கொலை செய்துவிட்டு ஏதுமறியாதவர் போல் நாடகமாடியுள்ளார். ஆனால் அவரது நடிப்பு அப்பட்டமாய் தெரிந்துவிட்டதால் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சூரஜுக்கு நச்சு பாம்பை கொடுத்து அதை பாதுகாப்பாக பயன்படுத்த ஒத்திகை அளித்தவரை போலீசார் தேடி வருகின்றனர்.